இந்தியாவில் 14வது ஐபிஎல் தொடர் நடக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை பெங்களூரு அணிகள் மோதின. முதலில் விளையாடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 159 ரன் எடுத்தது. பெங்களூரு அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. டுவெல்லியர்ஸ் 48 ரன் எடுத்து வெற்றிக்கு கை கொடுத்தார். எகிப்தில் ஆண்களுக்கான IDF டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் தமிழக வீரர் சசிகுமார் முகுந்த் செக் குடியரசின் போல்ஜாக்கி 6-3, 6-2 என்ற நேர்கணக்கில் வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறினார். இதில் பிரிட்டன் வீரர் பால் ஜூவை சந்திக்க உள்ளார். அமெரிக்காவின் சார்லஸ்டன் நகரில் பெண்களுக்கான WTA டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் காலிறுதியில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லே பார்ட்டி ஸ்பெயினின் பதோசாவிடம் 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மற்றொரு காலிறுதியில் அமெரிக்காவின் ஸ்லோன் ஸ்டீஃபன்ஸ் 3-6, 4-6 என ரஷ்யாவின் வெரோனிகாவிடம் விழுந்தார். இந்தியாவில் IPL தொடரின் 14வது சீசன் நடக்கிறது. இதில் ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் லீக் போட்டியில் இயான் மார்கனின் கொல்கட்டா அணி வார்னரின் ஹைதராபாத் அணியை சந்திக்கிறது.